हलो वेलकम फ्रेंड्स इनके नम्बर एन्ना पाक्क पोरों अप्टेन पार्थेंगेना एन्नोड गोल्ड इयरिंग कलेक्शन था पाक्क पोरों इन्द बॉक्स वंदु एंगे वांगिरुक्कोम अप्टेन पार्थेंगेना मीशोल दा वांगिरुक्कोम सो इदुल इरुक्कर एल्लामे वंदु गोल्ड स्टड कलेक्शन इन्द बॉक्स वंदु रोम्ब अलगा इरुक्कु इरुक्कर स्टड एल्लामे वंदु नम्म ओरे इडत्तुल ऑर्गनाइज पण्णिट्टोम अप्टेना नम्म वेलिय कलम्बुम पोदु तेडणुम अप्टेंगिर अवश्यम इल्ल ओरे बॉक्सल इरुंदु नम्मलुक्कु एन्ना स्टड वेणुमो अदु नम्म एडुत्तुक्कलाम இந்த பாக்ஸ் வந்து வெல்வெட்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இத நம்ம எப்படி ஓபன் பண்ணனும் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க இத நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் சோ இதோட ப்ராடக்ட் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க வேணும்னாலும் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஸ்டெட் கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து எங்களோட ஸ்டெட் கலெக்ஷன் இதில் இருக்கிற இயரிங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு இயரிங்ஸ் தான் இதில் வந்து பசங்க போடுற ஸ்டெட்டும் இருக்குது நான் போடுற ஸ்டெட்டும் இதில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டெட் இது எல்லார்கிட்டேயுமே இந்த மாதிரி ஸ்டெட் இருக்கும் நான் ஸ்கூல் டேஸ்லேயுமே இந்த மாதிரி போட்டிருக்கேன் பட் இந்த சின்ன ஹேங்கிங் இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு இருக்கும் மம்மி டேடி கம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டெட்டு வந்து இது ரெண்டு ஸ்டெட்டுமே சேர்த்து இதோட கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் தான் இது ஸோ பசங்களுக்கு காது குத்தும்போது இந்த மாதிரி ஸ்டெட்டு தான் நாங்கள் வாங்கினோம் இது ரொம்ப லக்கியான ஸ்டெட்டும் கூட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் ஸ்டெட்டு போடுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்டெட்டு தான் இது இதுவும் வந்து ரொம்ப அழகானது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வச்சபடி தான் இருக்கும் ஒயிட் ஸ்டோனில் நம்ம கம்மல் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இது நம்ம வேர் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நம்ம நோஸ் ரிங்காகவும் வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு 5 கல் வச்சபடி சைடில் போடுற கம்மல் தான் இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் போட்டோம்னா ஸோ ஒரு ஸ்டெட்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் ஸ்டெட்டு எல்லாருமே சின்ன வயசில் போட்டிருப்பீங்க மெரூன் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒயிட் கலர் ஸ்கூல் போகும்போது பசங்க வேர் பண்ணிப்பாங்க இதுவும் வந்து நம்ம சைடில் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் ஸ்டெட்டு இது இது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம போட்டோம்னா நம்ம இந்த சுடிதார் வேர் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டோன் வச்ச ஸ்டெட்டும் சைடில் போடுற ஸ்டெட்டு ஒயிட் கலரில் போட்டோம் அப்படின்னாலும் மேட்சிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டெட்டு கூட என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டெட்டு இது நெக்ஸ்ட்டு வந்து கல் வச்ச கம்மல் வந்து மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது வந்து வேஸ்டேஜில் திருப்பி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் இந்த ஸ்டெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு கிடையாது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இது மட்டும் நான் வந்து ஐம்பொன்னில் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ நம்ம எப்பயாவது ஆசைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்டெட் மட்டும் ஐம்பொன் இது இந்த ஸ்டெட்டு வாங்கி நியர்லி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு கல் வச்ச கம்மல் போடணும்னு ஆசைப்படும் போது நான் இந்த ஸ்டெட்டு போட்டுப்பேன் பிங்க்கும் ஒயிட் ஸ்டோனும் கலந்தபடி இருக்கும் இந்த ஸ்டெட்டு வந்து கடை பேர் ஞாபகம் இல்லை பாரிஸில் தான் வாங்கினோம் ரொம்ப அழகான ஸ்டெட் இது ஸோ இந்த ஸ்டெட்டு பார்த்தீங்கனாலும் இதுவும் வந்து வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இது பசங்களுக்காக வாங்கின ஸ்டெட்டு தான் இது இதோட கிராம் வந்து 2 கிராம் இது மேலே இருக்கிற இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைன் மைனூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஸ்கொயர் மாடல் கொடுத்துட்டு ஜன்னல் மாதிரி வச்சு கீழே ஒரு குட்டி ஜிமிக்கி இருக்கும் இது வேர் பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும் இது போட்டுட்டு ஒரு சின்ன செயின் போட்டிங்கனாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லாங் இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை பட் வந்து போட மாட்டேன் சரி ஆசைப்பட்டோமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் வந்து ஒரு லென்த்தாக வந்து செயின் மாதிரி வச்சு கீழே ஒரு குட்டி ஜிமிக்கி இருக்கப்படி வாங்கியிருக்கோம் சரி பசங்க வேர் பண்ணிப்பாங்க இல்லையா நம்ம போடலனாலும் பசங்க வேர் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் இந்த ஸ்டெட்டு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நான் எடுத்த ஸ்டெட்டு ரொம்ப அழகாக இருக்கும் மேலே ஒரு கம்மல் கொடுத்துட்டு கீழே வந்து 2 ஜிமிக்கி கொடுத்துருப்பாங்க ஜிமிக்கியும் அதுக்கு கீழே ஒரு ஹேங்கிங் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஜிமிக்கி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இதோ பாருங்கள் 2 ஜிமிக்கி இருக்கும் இந்த சைடில் ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து ஸ்டோன் வச்சு அதுக்கு கீழே ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சிம்பிளான லுக் இருக்கும்
இது வந்து 4 கிராம்ஸ் ரெண்டு ஸ்டெட்டுமே சேர்த்து இது வந்து 4 கிராம்ஸ் இது ஸோ இந்த ஸ்டெட் வந்து இந்த ஸ்டெட்டோட கிராம் வந்து ரெண்டு ஸ்டெட்டுமே சேர்த்து 2 கிராம்ஸ் இது டெய்லி வேர்க்கு நான் இது யூஸ் பண்ணுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்டெட் இது ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நான் இது உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் இந்த ஸ்டெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட 10th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க இந்த ஸ்டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் ஸ்டெட் இது டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஒரு வாட்டி டாலர் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த ஸ்டெட்டு பார்த்துருந்தேன் டாலருக்கும் இந்த ஸ்டெட்டுக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருந்தது ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டெட் எடுத்திருக்கோம் இந்த ஸ்டெட்டோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ் இதுவும் வந்து சிம்பிளாக இருக்கும் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டெட்டு வந்து லீஃப் ஸ்டெட் இது ஓவரால் இந்த ஸ்டெட்டோட கிராம் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஸோ இதுவுமே வந்து 1 கிராம் தான் போட்டால் நல்ல லென்த்தாக அழகாக இருக்கும் இதோட லென்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது சின்ன பசங்க கூட இல்லை நம்ம கூட போட்டுக்கலாம் கேஷுவல் சாரீ போட்டுட்டு நம்ம இந்த ஸ்டெட் வேர் பண்ணிவிட்டு பொட்டு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பொட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஸோ நம்மளும் இதை வேர் பண்ணிக்கலாம் திருகாணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய திருகாணி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு ஸ்டெட்டுமே சேர்த்து வந்து 1 கிராம் தான் இந்த ஸ்டெட்டோட கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கிராம்ஸ் இருக்கும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது இந்த ஸ்டெட்டு வந்து வேர் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சாக வந்து நம்ம டாலர் வச்ச செயின் போட்டோம்னா நல்ல மேட்சாக இருக்கும் இந்த கம்மலில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும் இந்த கம்மலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே நல்ல ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் நல்ல திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு மொட்டு மாதிரி வச்சுருக்கும் இதுக்கு மேட்சாக வந்து டாலர் இருக்குது ஸோ அது அந்த டாலர் செயினும் இந்த கம்மலும் நம்ம மேட்ச் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டெட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெட் இது என்னோடய காலேஜ் டேஸில் காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் ஜாப் போகும்போது ஃபஸ்ட்டு என்னோடய சேலரியில் நானே வாங்கின ஸ்டெட் இது நல்ல திக்காக இருக்கும் இந்த ஸ்டெட்டோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ் இது வாங்கும்போது எப்படி இருந்ததோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது மோரலஸ் ஒரு 22 இயர்ஸ் ஆகுது 21 to 22 இயர்ஸ் ஆகுது இன்னுமே வந்து இந்த ஸ்டெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது என்னோடய பசங்களுக்கும் இந்த ஸ்டெட் ரொம்ப பிடிக்கும் இது வேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சிம்பிள் லுக் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்கிற ஸ்டெட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி கீழேயும் வந்து நல்ல ஒரு 5 இதழ் வச்சபடி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் மேலே ஒரு பிங்க் ஸ்டோன் இருக்குது அதே மாதிரி கீழேயும் ஒரு பிங்க் ஸ்டோன் இருக்குது இந்த ஸ்டெட்டோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் இது ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜிமிக்கி தான் நம்மளோட ஃபேவரட்டாக இருக்கும் எத்தனை ஸ்டெட்டு இருந்தாலும் நமக்கு ஜிமிக்கி போடும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து மற்ற டைமில் இருக்காது ட்ரெடிஷ்னல் வேர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம ஜிமிக்கி வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த ஜிமிக்கி வந்து மேலே இருக்க ஸ்டெட்டு வந்து 1 கிராம் கீழே இருக்கிற ஜிமிக்கி வந்து ரெண்டுமே சேர்த்து வந்து 3 கிராம்ஸ் உள்ளே வந்து ஒரு பால் மாதிரி ஒரு ஹேங்கிங் இருக்கும் இந்த ஜிமிக்கிக்கு அழகே வந்து இது தான் அதுக்கப்புறம் சைடில் வந்து சின்ன சின்ன முத்து மாதிரி இருக்கும் அது ஆடாது அப்படி மோல்டடாக இருக்கும் இந்த ஜிமிக்கி பட் போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து நம்ம டெய்லி வேர்க்கும் போட்டுக்கலாம் ஜிமிக்கி வந்து திக்காக இருக்கிறதால நம்ம டெய்லி வேர்க்கும் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு ரெண்டு ஸ்டெட்டும் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கீழே பால்ஸ் இருக்கிறதால ஓவரால் வந்து இதோட கிராம் வந்து 4 கிராம்ஸ் ஆகுது மேலே இருக்க ஸ்டெட்டு வந்து 1 கிராம் ஹேங்கிங் வந்து 3 கிராம்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் யூஸ்வலாக வந்து சின்ன சைஸ் ஸ்டெட்டு தான் நம்ம வேர் பண்ணுவோம் ஸோ இது ஃபங்க்ஷன்னும் போது நம்ம பெருசாக நம்ம போடுற ஜுவல்ஸுக்கு மேட்ச் பண்ணணுன்றதுக்காக இதோட ஸ்டெட்டு மட்டும் பெருசாக இருக்கும் வாங்க இந்த ஸ்டெட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இதுலேயும் வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சுருக்காங்க பிங்க் ஸ்டோன் வைக்கும்போதே நல்ல ஒரு பிரைட் லுக் இருக்குது இது வந்து ஒரு கேரளா மாடல் ஜிமிக்கி கீழே பாருங்கள் சின்ன சின்ன முத்து ஹேங்கிங் இருக்குது ஜிமிக்கியோ வந்து ரெண்டு ஜிமிக்கியும் சேர்த்து வந்து 4 கிராம்ஸ் மேலே இருக்க ரெண்டு ஸ்டெட்டுமே வந்து 1 கிராம் தான் ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெட்டு வந்து ஒரு 5 கிராம்ஸ் இருக்குது இது வேர் பண்ணாலுமே அவ்வளோ ஒரு லட்சணமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஜிமிக்கி போட்டுட்டு ஒரு லாங் செயின் நம்ம போட்டாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்
ஸோ இந்த ஸ்டெட்டுமே வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டெட்டு, ரொம்ப அழகாக இருக்கும். பிங்க் ஸ்டோன் தான் இதுலேயும் இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது இந்த இது வேர் பண்ணிக்கலாம். இதோட கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 grams இது. இதுக்கு கீழே வந்து முத்து இருக்கும், 3 முத்து இருக்கும். சைட்லேயும் வந்து முத்து டிசைன் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம நெக்லஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி ஸ்டெட்டு போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அண்ட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.